ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெய்லர் மாமே சேனல். ரோமியோ படத்தோட ட்ரெய்லர் சமீபத்தில் வெளிவந்திருக்கு. அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ், எந்த மாதிரி படமாக இது வரவிருக்குது, யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெளிவாக அலசி ஆராய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோமியோ இந்த படத்தோட ஹீரோ விஜய் ஆண்டனி. கொலைகாரன், கோடியில் ஒருவன், கொலை, தமிழரசன், ரத்தம், இப்படி வரிசையாக சறுக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. பிச்சைக்காரன் 2 மட்டும்தான் தயாரிப்பாளரை காப்பாற்றிச்சு, அதனால் ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் விஜய் ஆண்டனி. ரோமியோவில் அவரோட கேரக்டர் என்னவாக இருக்குதுன்னா, பொண்டாட்டியை ஒன்சிடாக லவ் பண்ணுற ஒரு தியாகி புருஷன். பொண்டாட்டி அலட்சியப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கடுப்பேற்றி, காயப்படுத்தி, தூக்கி எறிஞ்சி, எட்டி மிதிச்சா கூட அதை சகித்து கொண்டு மாபெரும் காதலோடு வாழும் ஒரு அப்பாவியாக நடிச்சிருக்காரு. அவர் முகத்துக்கு அப்பாவி கேரக்டர் நல்லாவே செட் ஆகும். ஏன் இந்த அளவுக்கு இறங்கி போகிறாரு அப்படின்னு பார்த்தா, சின்ன வயசுலேருந்தே கதாநாயகியை லவ் பண்ணுறாரு நம்மாள். ஸ்கூல் படிக்கிற வயசுலேருந்தே ஒரு பிஞ்சு காதல் அவரோட மனசில் ஆலமரமாக வளர்ந்து வந்திருக்கு. அந்த ஆலமரம் தான் எவ்வளவு புயல் அடித்தாலும் அசையாமல் தாங்கி நிற்குது. சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ண வாய்ப்பு கிடைச்சதும் நம்மாள் ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாரு. கல்யாண பொண்ணு சில கண்டிஷன்களை போடுது, ஆனால் எதுவுமே அவர் தலையில் ஏறலை. பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிடுறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவரோட காதல் குறையவே இல்லை. பிரியாணி செஞ்சு கொடுக்குறாரு, இட்லி சமைச்சு கொடுக்குறாரு, அவ்வளவு ஏன் காட்டிக்கு சரக்கு வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு. தமிழ் சினிமா இதுவரை பார்த்திராத ஒரு தங்கமான புருஷனாக இருக்கார். ஆனால் ஹீரோயின் இவரை கண்டுக்கவே இல்லை. பொண்டாட்டிக்கு தன் மேலே காதல் வர வைக்கிறதுக்காக விடிவி கணேஷ், யோகி பாபு இவங்ககிட்டலாம் ஐடியா கேட்குறாரு. எப்படியாவது பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தமாஷான கேரக்டர். ஹீரோவோட கேரக்டர் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஹீரோயின் மிருணாளினி ரவி ஒரு மது பிரியராக வர்றாங்க. கிளப்பில் போய் மப்பை ஏற்றி மட்டையாகிறது தான் இவரோட தினசரி வேலை. கல்யாணம், குழந்தை, குட்டின்னு வாழ்கிறத விட டெய்லி சரக்கு போட்டோமா, சந்தோஷமாக 4 குத்து டான்ஸ் போட்டோமா அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படிங்கிற லட்சியத்தோடு வாழ்கிறாங்க ஹீரோயின். அடடா, இது உள்ளவோ லட்சியம். அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கோ என்ன பிரச்சனையோ தெரில, வேறு வழி இல்லாமல் மனசும் இல்லாமல் கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறாங்க. அப்போ கூட பொண்ணு பார்க்க வரும்போது ஹீரோக்கிட்ட, நான் டெய்லி குடிச்சிட்டு மட்டையாவேன், நீ தான் தூக்கிட்டு போய் படுக்க வைக்கணும் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ஹீரோ ஓடி போயிடுவார்னு பார்த்தா அவர் ஓகே சொல்லிடுறாரு. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காகலாம் என்னை மாற்றிக்க முடியாது அப்படின்ட்டு தாலியோட கிளப்பில் போய் சரக்கு போட யாரோ தாலியை பற்றி கேள்வி கேட்க அதை கழட்டிடுறாங்க ஹீரோயின். இப்படி மாறுபட்ட குணாதிசயம் கொண்ட ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்ந்தாங்களா இல்லையா, ஹீரோவோட ஆலமர காதல் செழிப்பாக வளர்ந்துச்சா இல்லை வாடி வதங்கி போச்சா அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. காமெடி படமாக தான் எடுத்திருக்காங்க. ஆனால் ட்ரெய்லரில் விடிவி பேசுகிற டைலாக்கும் சரி, யோகி பாபு தம்கட்டி பேசுகிற டைலாக்கும் சரி, காமெடியாகவே இல்லை. இளவரசு படத்தில் இருக்கார், ஆனால் அவரை ட்ரெய்லரில் காட்டவே இல்லை. ஹீரோவோட அப்பாவை வருவார்னு நினைக்கிறேன். ஸ்ரீஜா ரவியும் பொண்டாட்டி புருஷனுக்கு இடையில் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்த முயற்சி பண்ணுற ஒரு நபராக தான் வர்றாரு. அவர் பேசுகிற டைலாகும் சிரிப்பை வர வைக்கலை. ஒருவேளை சஸ்பென்ஸாக படத்தில் காமெடி வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. படத்தோட டைரக்டர் விநாயக் வைத்தியநாதன் 2021 ஐ ஹேட் யூ ஐ லவ் யூ அப்படிங்கிற டிவி சீரீஸை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதோட ஹெட்டிங் தான் ரோமியோவோட ஸ்டோரி மாதிரி தெரியுது. ஹீரோயின் ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்ல ஹீரோ ஐ லவ் யூன்னு சொல்கிறாரு. படத்தோட மியூசிக் பரத் தனசேகர். 2 பாட்டு வெளியில் வந்திருக்கு. செல்லக்கிளி அப்படிங்கிற ஒரு லவ் மெலடி சாங், வெத்தலை அப்படிங்கிற ஒரு குத்து சாங். ரெண்டுமே ஏற்கனவே கேட்ட பாடல்களை ஞாபகப்படுத்தினாலும் கேட்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ரோமியோ ஜூலியட், ராஜாராணி மாதிரி காமெடி, லவ், சென்டிமெண்ட் கலந்த கலவையாக வரப்போகுது ரோமியோ. ரம்ஜானுக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.